கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு வருஷமாக இருக்கும் இந்த வருஷம் வருட முற்பகுதியில் சாதகமான பலன்களை தருகின்ற கிரகங்கள் வந்து வருட பிற்பகுதியில் சாதகம் இல்லாத ஒரு நிலமைக்கு மாறுது ஆகவே ஜூலை மாதம் வரைக்கும் எந்த விதமான ஒரு சிக்கல் இல்லாமல் ஒரு நிம்மதியாக கொண்டிருக்கிற மாதிரி இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் ஜூலை மாதத்திற்கு பிறகு முரண்டு பிடிக்கிற சில அமைப்புகளாக இருக்கும் இந்த இதைத்தான் நான் வந்து முக்கியமான பலனாக கன்னிராசிக்கு சொல்லுவேன் வருட முற்பகுதி வரைக்கும் நீங்கள் எந்த விதமான ஒரு செட்பேக்கையோ பின்னடைவியோ நீங்கள் வந்து சந்திக்க முடியாது அதே நேரத்தில் வருடத்தின் பிற்பகுதியில் சில விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமான எஃபோர்ட்டுன்னு சொல்லப்படக்கூடிய முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும் ஏப்ரலுக்கு பிறகு மாறுகின்ற ராகுகேது பயிற்சி பத்தாம் இடத்துல ராகுகேதுக்கள் வருகின்றன இந்த ராகு நான்கு பத்தாம் இடங்களில் வரும்போது தான் இருக்கும் வீட்டில் கேந்திர கோணங்களில் இருக்கிற ராகுகேதுக்கள் தான் இருக்கும் வீட்டை கெடுத்துத்தான் பலன் தரும் அப்படின்ற மாதிரி ஏப்ரலுக்கு பிறகு உங்கள் எல்லாருக்குமே ஒரு தொழில் மாற்றங்களை கொடுப்பார் வேலை மாற்றங்களை கொடுப்பார் அந்த மாற்றங்களால் சில சிக்கல்களையும் மன அழுத்தங்களையும் கொடுப்பார் ஆகவே இந்த வருஷம் வந்து நீங்களாக ஒரு வேலை தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக ஒரு ஒரு உற்று நோக்கக்கூடிய பலன் இது தான் நீங்களாக வருகின்ற மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர நீங்களாக இப்போ இருக்கிற வேலை இதை விட ஒரு பெட்டராக ஒரு வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு வேலையை விடுறதோ அல்லது ஒரு புதிதாக தொழில் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறதோ அல்லது இருக்கும் தொழிலேருந்து வேறு விதமான மாற்றங்களை ஆரம்பிக்கிறதோ இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியிருக்கும் ஏன்னா வேலையில் மன அழுத்தங்களை தரக்கூடிய ச ஒரு ஒரு பழமொழி அடிக்கடி உண் அடிக்கடி சொல்லுவேன் சட்டியிலேருந்து தப்பி அடுப்பில் விழுந்த மாதிரி கதைன்னு ஒன்று இருக்குது அது மாதிரி ஒரு நல்ல வேலையை விட்டு அதன் பிறகு ஏண்டா அந்த வேலையை விட்டு வந்தோம் சென்ற வேலையே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த வருஷம் கொடுக்க கிரகநிலைகள் கொடுக்க இருக்குன்றதுனால ஒரு வேலை விஷயத்தில் நீங்கள் வந்து எதுலேயுமே வந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் வேலை விஷயத்தை தவிர மற்ற சொந்த வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் இந்த டங் ஸ்லிப்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு வாய் வாய் தவறி வரு வருகின்ற சில வார்த்தையால் பிரச்சனைகள் வருது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருஷம் இருக்குது ஒரு கோபத்தினாலோ அல்லது எப்பவுமே சனியின் பார்வை நம்மளுடைய ராசியில் விழும்போது நம்ம வந்து சில விஷயங்கள வந்து ஒரு மெத்தனமான ஒரு விஷயத்தில் இருப்போம் யாராவது ஒருத்தர் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு செய்வோம் ஆனால் அவர் வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக அமையும் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இம்முறை அடுத்தவர்களின் மேல் வந்து இதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நினச்சி அது தவறாக போகின்ற ஒரு விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி கோபத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி சிலரை விரோதிச்சிக்கிறது நடக்கும் ஒரு நல்ல நண்பர்கள் விரோதியாவார்கள் இளைஞர்களுக்கு ஒரு காதல் முறிவுன்ற மாதிரி ஒரு இந்த ஒரு சின்ன ஈகோனால் வந்து நான் வந்து நண்பர்கள் பிரிந்தோம் காதலர்கள் பிரிந்தோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள நான்காம் கொடுப்பாங்க ஆகவே எல்லா ஒரு விஷயத்திலும் வருஷத்தின் ஆரம்பம் கொஞ்சம் நன்றாக இருப்பதை போல தோன்றினாலும் வருடத்தின் பிற்பகுதி கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்களை கொடுக்கிறது எதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கும் குறிப்பா வந்து கிரெடிட் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வரல அதை அதிகமாக தேய்ச்சிட்டு அதன் பிறகு பின்னால் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மாதம் மாதம் சரியான வருமானம் இல்ல இந்த கிரெடிட் கார்டை கட்ட முடியாம போயிட்டு

சாதகமற்ற ஒரு நிலைமையில் தான் இருக்கும் பர்சனல் லோன் போடாதீங்க பர்சனல் லோன் போடுறதுனால சில நேரங்களில் தவணைகள் கட்ட முடியாத ஒரு அமைப்புகள் வரலாம் என்ன இருந்தாலும் ராசிநாதனுடைய புதன் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்புகளில் தான் அடிக்கடி போக போகிறாரு அவருக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்ஸான நிலைமைகள் எதுவுமே இல்லை குரு வந்து மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் வருடத்தின் பிற்பகுதியில் நான்காம் இடத்துக்கு மாறப்போகிறார் வருடத்தின் பிற்பகுதியில் குரு வந்து சனியோடு சேர்ந்து நான்காம் இடத்துல மாறுறது உங்களை எல்லாத்துலேயும் பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பு தொழில் துறையை காப்பாற்றுகிற காப்பாற்றுகின்ற ஒரு அமைப்பு ஆகவே இந்த வருடம் கன்னிராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் ஒரு முன்னேற்றமான போக்கை சந்தித்தாலும் பிற்பகுதியில் ஜூலைக்கு பிறகு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் எதுலேயும் கவனமுடனும் நிதானத்துடனும் அடியெடுத்து வைக்க வேண்டிய வருடமாக இந்த வருஷம் கன்னிராசிக்கு இருக்கும்